நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்ரீராம். இவர் வியாசர்படியை சேர்ந்த 22 வயது பெண்ணை காதலித்து வந்தார். இந்நிலையில் ஸ்ரீராமின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவரை பார்த்து கொள்ள தன் காதலியை வீட்டிற்கு அழைத்து தங்க வைத்துள்ளார். 2 மாதங்கள் ஸ்ரீராம் வீட்டில்தான் அந்த இளம்பெண்ணும் தங்கியிருந்துள்ளார். திருமணத்துக்கு முன்பே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த ஸ்ரீராமின் தாயாருக்கு அந்த பெண் உதவியாக இருந்து வந்துள்ளார். இந்த சமயத்தில் நாம் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோமே, பின்னர் என்னவென்று என்று கூறி திருமண ஆசை காட்டி இளம் பெண்ணிடம் ஸ்ரீராம் எல்லை தாண்டியுள்ளார். தாலி கட்டாமலேயே இருவரும் கணவன் மனைவியாகவே சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஸ்ரீராமுக்கு காதலி போரடித்து போனதாக தெரிகிறது. ஸ்ரீராமின் ஆசை சரியாக 60 நாட்களில் முடிந்து போனது. இதனால் ஸ்ரீராம் தன் காதலியை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ள அந்த பெண் வற்புறுத்தியும் ஸ்ரீராம் மாறவில்லை. இதனால் கடும் வேதனை அடைந்த அந்த இளம்பெண் அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். தொடர்ந்து ஸ்ரீராம் மீது பாலியல் பலாத்காரம், நம்பிக்கை மோசடி என 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.